ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே டென் நியூஸ் யூடியூப் சேனல். நண்பர்களே, பல ஆண்டுகளாக ஆங்கிலேயர்கள் வசமிருந்த இந்தியாவுக்கு சொந்தமான பொக்கிஷம் மீண்டும் இந்தியாவிடம் வந்துவிட்டது. இந்தியா சமீப காலமாக பல சாதனைகளை செய்து வருகிறது. இந்தியாவை ஏழ்மை நிலையில் நிறுத்திய ஆங்கிலேயர்களுக்கு இன்று இந்தியா தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறது. ஆங்கிலேயர்கள் உதவி இல்லாமல் இந்தியாவால் முன்னேற முடியாது என்று உலக நாடுகள் நினைத்து கொண்டிருந்தன. ஆனால் இந்தியா இப்போது மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் தங்களுக்கு தேவையான அனைத்து தொழில்நுட்பங்களையும் சொந்தமாக உருவாக்கி வருகிறது. 1991 முதல் இந்தியா ஆங்கிலேயர்களிடம் அடமானம் வைத்த தங்கத்தை மீட்க முடியாமல் போராடுகிறது. கடந்த 33 ஆண்டுகளாக இந்தியா இந்த அவமானத்தை அனுபவித்து வந்தது. ஆனால் இன்று ரிசர்வ் வங்கியால் இந்த வேதனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டது. சில மணி நேரங்களுக்கு முன்பு இந்திய ரிசர்வ் வங்கி 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலேயர்களிடம் அடமானம் வைக்கப்பட்ட தங்கத்தை இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வருவதாக அறிவித்தது. அதுவும் 10 கிலோ 20 கிலோ கிடையாது, சுமார் 100 டன் தங்கமாம். நண்பர்களே, உண்மையில் இந்திய அரசாங்கத்தின் கருவூலத்தில் சுமார் 820 டன் தங்கம் இருக்கிறது. இப்போது நாம் சுமார் 100 டன் தங்கத்தை இங்கிலாந்திலிருந்து கொண்டு வந்துள்ளோம். இப்போது பெரும் முயற்சிக்கு பிறகு அது இந்தியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்படுகிறது. இந்த தங்கமானது இந்தியர்களின் பெட்டகத்திற்கு வரப்போகிறது. ஆனால் இந்த தங்கமானது ஆங்கிலேயர்களால் இந்தியாவிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதா, இந்திய அரசு எப்படி இந்த தங்கத்தை மீட்டது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மொதல் எங்களோட எம்கே டென் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய்ஹிந்த் என்று கம்மனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1991 இந்தியா அதன் சுதந்திரத்துக்கு பிந்திய வரலாற்றில் மிகவும் மோசமான பண சமநிலை நெருக்கடியை எதிர்கொண்டது. இந்தியா தனக்கு தேவையான பொருட்களை உலக நாடுகள் இடமிருந்து ஏற்றுமதி செய்ய தன்னிடமிருக்கும் தங்கத்தை அடமானம் வைக்க வேண்டிய சூழல் உருவானது. இது போன்ற சூழலில் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை காரணமாக அப்போதைய பிரதமர் சந்திரசேகர் தலைமையிலான அரசு சுமார் 100 டன் தங்கத்தை இங்கிலாந்து பேங்கிடம் வைத்தது. இங்கிலாந்து வங்கியானது உலகிலேயே மிகவும் பாதுகாப்பான வங்கியாக அறியப்படுகிறது. நம் நாடு மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளும் தங்கள் நாட்டு தங்கத்தை அங்கு பாதுகாப்பாக வைத்திருக்கும். அதற்கு ஈடாக தங்கத்தை வைத்திருக்கும் நாடுகளில் இருந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வாடகை அல்லது பாதுகாப்பு கட்டணத்தை வசூலிக்கிறது. கடந்த 33 ஆண்டுகளாக இந்தியாவுக்கு சொந்தமான இந்த தங்கமானது இங்கிலாந்து வங்கியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீர்கள். இதற்காக நாம் பெரும் தொகையை செலுத்த வேண்டியிருந்தது. ஒவ்வொரு வருடமும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நம்மிடமிருந்து இதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை பாதுகாப்பு கட்டணமாக வசூலித்து வந்தது. நண்பர்களே, இது பணம் அல்லது தங்கத்தை பற்றிய செய்தி கிடையாது, இந்தியாவின் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம். இந்தியர்களுக்கு சொந்தமான தங்கம் மற்ற நாட்டின் வங்கியில் இருக்கிறது. இந்தியா தங்கள் நாட்டு தங்கத்தை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியாத சூழலில் எப்படி தங்கள் நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் என்று இங்கிலாந்து ஊடகங்கள் இந்தியாவை தொடர்ந்து மட்டம் தட்டி வந்தன. ஆச்சரியமான விடயம் என்னவென்றால், 1991 முதல் 2024 வரை 33 ஆண்டுகள் கடந்து விட்டன. பல அரசாங்கங்கள் மாறிவிட்டன. ஆனால் இந்த தங்கத்தை ஆட்சியில் இருந்தவர்கள் யாருமே கவனிக்கவில்லை. ஆனால் இன்று 2024 அரசாங்கம் விழித்து கொண்டது. இப்போது இந்த தங்கத்தை இந்தியாவுக்கு கொண்டு வர மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன் மூலமாக ஆண்டுதோறும் இந்தியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு செல்லும் கோடிக்கணக்கான ரூபாய் நிறுத்தப்பட்டு விட்டது. அதே சமயத்தில் இந்தியா தன்னை முழுவதுமாக பாதுகாத்துக் கொள்ளும் என்பதை உலகிற்கு அறிவித்து விட்டது. நண்பர்களே, இந்தியாவில் மொத்தம் 824 டன் தங்கம் இருக்கிறது. அதில் 308 டன் தங்கம் மட்டுமே இந்தியாவில் இருக்கிறது. மீதமிருக்கும் தங்கம் உலகின் பல்வேறு நாட்டின் வங்கியில் இருக்கிறது. பாதுகாப்பு காரணங்களுக்காக ரஷ்யா, ஐரோப்பிய யூனியன் வங்கிகள், பல அமெரிக்க வங்கிகள், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து போன்ற உலகின் பல்வேறு வங்கியில் நாம் தங்கத்தை இருப்பு வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போது நமது மத்திய அரசாங்கம் தனது பிடியை இருக்க தொடங்கிவிட்டது. கூடிய விரைவில் மற்ற நாடுகள் இடமிருக்கும் தங்கம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்படும். ஏனென்றால் நம் நாட்டு மக்களின் உழைப்பு இதில் அடங்கியிருக்கிறது. நம் தேசத்திற்கு சொந்தமான தங்கத்தை நாம் ஏன் மற்ற நாடுகளின் கருவூலத்தில் வைக்க வேண்டும்? நண்பர்களே, இரண்டாவது பெரிய செய்தி என்னவென்றால், இந்தியா 2024 ஆண்டின் முதல் 4 மாதங்களில் இது 2023 இறக்குமதி செய்த அளவை விட கூடுதலாகும். 2023 ஆண்டு இந்தியா 3600 டன் வெள்ளியை இறக்குமதி செய்தது. ஆனால் தற்போது 2024 அதன் அளவு அதிகரித்து விட்டது. ஏனென்றால் 2020 கடந்த ஆண்டு வரை வாங்கிய வெள்ளியை விட 4 மாதங்களில் அதிக வெள்ளி நாம் வாங்கியிருக்கிறோம். இந்தியா 2024 ஆண்டின் இறுதிக்குள் நாம் மேற்கொண்டு 6000 டன் வெள்ளியை இறக்குமதி செய்வோம் என்று நிபுணர்கள் கருதுகிறார்கள்.
இதன் மூலமாக உலகிலேயே மிகப்பெரிய அளவில் வெள்ளியை வைத்திருக்கும் நாடுகளில் இந்தியாவும் இடம்பெறும். நண்பர்களே, சமீப காலமாக இந்தியாவில் சோலார் திட்டங்கள் மும்முரமாக நடந்து வருகிறது. எதிர்காலத்திற்காக தன்னை தானே தயார்படுத்தி வருகிறது. இது போன்ற திட்டங்களுக்காக இந்த வெள்ளியில் பயன்படுத்தப்படலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தாலே பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை அவசியம் கீழே கம்பாசத்திருப்பதுங்க. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.